கவுண்டிங் தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இப்போ மூணாவது சுற்று முடிஞ்சு, அஃபீஷியலாக மூணு சுற்று முடிஞ்சிருக்கு. அதில் வந்து ராபர்ட் புருஷ் முன்னிலையில் இருக்கிறோம். எல்லா செய்தியும் உங்களுக்கு தெரியுமே, நீங்கள் தான் எங்களுக்கு செய்தி எப்படிங்க. ஆமாம், இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ திருநெல்வேலியெலாம் முதல்ல வந்து எங்களுக்கு லேக்கிங் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கூட்டிகிட்டு வருது. அதே மாதிரி இப்போ நாங்குநேரி கொஞ்சம் கூட்டிகிட்டு வருது. அதனால் வாய்ப்பு அப்படிங்கிறத பொதுமக்கள் போட்ட ஓட்டு அது எதுவாக இருந்தாலும் வரவேற்பாளையங்கோட்டையில் வீக்காக இருக்குங்களா? பாளையங்கோட்டையில் நல்ல கணிசமான ஓட்டு வாங்கியிருக்கீங்க. பாளையங்கோட்டையில் நல்ல ஓட்டு கிடச்சிருக்கு. சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கிறதுனால திமுக கருத்து இருக்கு? இல்லை, அப்படி இல்லை. பொதுவாக எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. பாளையங்கோட்டை தொகுதியை பொறுத்த மட்டும் நிறைய நல்ல ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பாளையங்கோட்டை தொகுதியில் கிட்டத்தட்ட ஈக்குவலாக கொஞ்சம் முன்னே வந்துட்டுருக்கேன். மக்களுடைய தீர்ப்பு தானே, மக்களுடைய தீர்ப்பு எதுவா இருந்தாலும் நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ளணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.